ஏ மச்சா, ரியோட முத படம். ஸோ ஐ எம் சோ ஹாப்பி. படம் வேற லெவலில் இருந்துச்சு, பயங்கரமாக என்ஜாய் பண்ணலாம். அண்ட் எப்பவுமே சொல்லுவாங்கல்ல, மக்களை கனெக்ட் பண்ணுற மாதிரியான படங்கள் சிலது வரும், அந்த மாதிரி இது மக்களை கனெக்ட் பண்ணுற ஒரு படம். கண்டிப்பாக எல்லாருமே பார்த்து என்ஜாய் பண்ண வேண்டிய படம். ஆக்டிங்கா அது சொல்ல வேணும், வேற லெவலில் இருக்கும் எப்பவும் போல். அண்ட் இந்த படத்தில் வந்து சீரியஸாகவே நான் ரொம்ப என்ஜாய் பண்ணது வந்து ரியோ வந்து எப்படி சொல்கிறது, என் ஃப்ரெண்டை மீறி ஒரு ஸ்க்ரீனில் ஒரு ஆக்டராக பயங்கரமாக என்ஜாய் பண்ணேன் நான். நல்லா இருந்தது, கிளைமேக்ஸ் ரொம்ப சிறப்பாக இருந்தது. ஒரு கிளைமேக்ஸ் பார்க்கும்போது நம்மளுக்கே ஒரு நம்மள ஏதாவது பண்ணணுன்ற மாதிரி தோணுச்சு. நான் மட்டும் தான் வந்த ஃபேமிலியோட வரல, பட் படம் ரொம்ப நல்லாயிருக்கு, சூப்பர். ரியோ நல்லா ஆக்ட் பண்ணியிருக்காரு, கிளைமேக்ஸ் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. சோசியல் மீடியா சொல்லியிருக்காங்க, ஒரு பிரச்சனை வந்தால் நம்ம எல்லாம் பார்த்துட்டு சும்மா இருக்கோம்ல, பார்த்துட்டு சும்மா இருக்காதிங்க, நீங்களும் போயிட்டு ஒரு கை கொடுங்க, ஏதாவது ஒரு ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. வேணுகோபால் நல்லா பண்ணியிருக்காரு, கிளைமேக்ஸ் எனக்கு ரொம்ப உணாதுலேருந்து நான் வெளியே வரல, ரொம்ப நல்லா இருக்குது படம். படம் ரொம்ப சூப்பராக இருக்குது, நல்லா இருக்குது சார். ரியோட நீங்கள் சின்ன திரையில் தான் பார்த்துருப்பீங்க, இப்போ வெள்ளி திரையில் நல்லா பாருங்கள், சூப்பராக நடிச்சிருக்கேன். ஆர்ஜி அப்டேஷன் சூப்பராக நடிச்சிருக்கேன், நல்லா இருந்துச்சு, சூப்பராக இருந்துச்சு. அருமை இது விக்னேஷ் நல்லா நடிச்சிருக்காரு. ரியோ படங்கிறத விட விக்னேஷ் படம், கார்த்திக் அவங்களோட டைரக்ஷன் சூப்பராக இருக்குது, நல்லா என்கேஜிங்காக இருக்குது. 2 hours போகிறதே தெரியல, செமையாக இருக்குது படம், ரொம்ப நல்லா இருக்குது. லைக் டைரக்டரோட ஃபர்ஸ்ட்டு ஃபிலிமில் அவரால் முடிஞ்ச பெஸ்ட்டை கொடுத்துருக்காரு, ரொம்ப ஹியூமராகவும் கிளைமேக்ஸ் வந்து ரொம்ப கூஸ்பம்ப்ஸாகவும் இருக்குது. ஆ, எல்லாமே ஆக்டிங் எல்லாமே சூப்பராக இருக்குது. லைக் ஒரு யூடியூப் வீடியோ வந்து ஒரு 2.5 hours வந்து பார்த்தா மாதிரி இருக்குது, நல்லாயிருக்கு, சூப்பர், செம்மையாக இது படம் சூப்பராக இருக்குது, நல்ல கருத்து, காமெடியாகவும் பண்ணியிருக்காங்க. நம்ம ஃப்ளாக்ஷிப் டீம் இவ்வளோ பண்ணவங்க எதிர்பார்க்கல, சூப்பராக இருக்குது. கிளைமேக்ஸஸ் அல்டிமேட்டாக இருக்குது, எல்லோரும் நல்லா பார்க்க வேண்டிய படம், சூப்பர் படம். ப்ரோ ஆக்சுவலாக நாங்கள் ஆடியன்ஸோட ரெஸ்பான்ஸ் எப்படின்னு பார்க்க தான் வந்தோம், பட் ஆக்சுவலாக செம்ம ரெஸ்பான்ஸு, கிளைமேக்ஸ்க்குலாம் வேறு லெவலில் ரியாக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ ஒரு ஃபுல் பாசிட்டிவிட்டி, நல்ல ஒரு பாசிட்டிவ் ரெஸ்பான்ஸாக இருந்திருக்கு. ஸோ ஹாப்பி, நாங்கள் ஃபஸ்ட்டு இதுலேயே ஃபஸ்ட்டு அங்கே ஜிகேயில் பார்க்கும்போது ஒரு ஸ்டாண்டிங் அவேஷன் வாங்கிட்டோம் மொத்த ஆடியன்ஸ்கிட்டையும். ஸோ இங்கேயும் எல்லாம் நல்லா கிளாப் பண்ணாங்க. ஸோ 100% என்டர்டைன்மெண்ட் ப்ரோ, கண்டிப்பாக ஃபேமிலியோடு வந்து பார்க்கலாம், எல்லாருக்குமே படம் பிடிக்கும். கிளைமேக்ஸ்லாம் ஒரு மாதிரி ஸ்லிப்பர்ஸ் ஆடுறது எல்லாருக்கும் நம்ம கண்டிப்பாக பார்க்க வேண்டிய ஒரு படம். ரொம்ப சூப்பராக இருக்குது பிரதர். படத்தை நாங்கள் ஒரு டீமாக பார்த்தப்போ ரொம்ப நல்லா இருந்தது, பயந்துக்கிட்டே இருந்தோம் அது கரெக்டாக ஒர்க் அவுட் ஆகுமா, காமெடிலாம் எப்படி வந்திருக்கு அப்படின்ட்டு. எங்கள் தேட்டரில் ஆடியன்ஸோடு பார்க்குறப்ப ரொம்ப சூப்பராக இருந்தது, ஹாப்பியாக இருந்தது. நாங்கள் எதிர்பார்க்காத இடம்னா சிரித்தாங்க. யூஸ்வலாக நம்ம ஃப்ளாக்ஷிப் டீம்னாவே ஒரு என்டர்டைன்மெண்ட் இருக்கும், ஒரு சோஷியல் மெசேஜோடு இருக்கும். ஸோ இந்த படத்தில் அதே மாதிரி சோஷியல் மெசேஜோடு கிளைமேக்ஸில் முடிச்சிருக்கோம், ரொம்ப சூப்பராக வந்திருக்கு. ரியோ ரொம்பவே அழகாக பண்ணியிருக்காரு, மியூசிக் டைரக்டர் அவரோட பாட்டு ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்காரு. எங்களை நெக்ஸ்ட் லெவல் சிவகார்த்திக் அவர் நெக்ஸ்ட் லெவல் எங்களை எடுத்துகிட்டு போயிருக்கார் அப்படின்னு நாங்கள் ரொம்ப பெருமையாக சொல்லுவோம். ஃப்ளாக்ஷிப்போட அவர் ஒர்க் பண்ணது ரொம்ப சூப்பராக படம் வந்திருக்கு. கார்த்திக் வேணுகோபால் எங்கள் ஃப்ரெண்டு டைரக்ட் பண்ண ரொம்ப நல்லா வந்திருக்கு, பெருமையாக ஹாப்பியாக இருக்குது. ஸோ ஒரு ஃபேமிலி என்டர்டெய்னர் ப்ளஸ் இன்டர்நெட் க்ரௌட் வந்து கண்டிப்பாக போய் பார்க்கலாம், ஒரு என்ஜாய் பண்ணுற படம் தான் பிரதர் இருக்குது.